எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு தோசை செய்து காட்ட போறேன். எங்களோட ஸ்ரீலங்கன் முறைப்படி செய்ய போறேன். இப்ப நான் இந்த உளுந்து, ஒரு கப் உளுந்தும் 20 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் இதுல போட்டு 4 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நான் இத போட்டு அரைக்க போறேன். இப்ப நான் கிரைண்டர்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சிட்டு ஒரு கப் அவிக்காத பச்சைமா, ஒரு கப் அரிசிமா, இது ரெண்டும் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த உளுந்துக்க போட்டு குழைக்க போறேன். குழைச்சி நான் ஒரு 8 hours இத நான் புளிக்க வைக்க போறேன். ஒரு 1/4 teaspoon பேக்கிங் சோடா, நீங்க விரும்பினா இப்பவே உப்பு போடலாம். அல்லாட்டிக்கு புளிச்சா பிறகு சுடேக்கிலையும் உப்பு போடலாம். மஞ்சள் விரும்பினா போடலாம். நான் பிறகுதான் உப்பும் மஞ்சளும் போட போறேன் புளிச்சா பிறகு. ஓகே, இப்ப தோசைக்கு மாறடி. இப்ப தோசைக்கு மா நல்லா புளிச்சிட்டு நான் இப்ப 1/2 teaspoon உப்பு போட போறேன். மஞ்சள் மஞ்சளும் பெப்பரும் மிக்ஸ் பண்ணி நான் இப்ப இதுல போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டு குழச்சி போட்டு நான் தோசை சுட போறேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லெண்ணெய் விட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். தோசை நல்ல கிரிஸ்பியா நல்ல மொறு மொறுண்டு இருக்குது. ஸ்ரீலங்கன் தோசை ரெடி. உங்களுக்கு என்னுடைய தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.